श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. போன ரெண்டு ஸ்லோகங்கள்னால இந்த அத்தியாயத்துக்கு அவதாரிகை சங்கதி, ஏன் இந்த அத்தியாயத்தில் பிரம்ம வித்தியை பற்றி விசாரிக்கணும், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேள்வி கேட்டுண்டு விளக்கமாக சாதித்தார் சுவாமி. இனி இந்த அத்தியாயத்தில் முதல் அதிகரணம், அதுவும் வித்தியை பற்றி வருது. வித்யா சுரூப விசோதனம் பண்றது, அந்த சுரூபம் என்ன பண்ற, இதுவரும் தெரியாத விஷயத்த பண்றேரா அல்லது தெரிஞ்ச விஷயத்த பண்றேரா அப்படிங்கறத பத்தி இப்ப விசாரம். தெரிஞ்ச விஷயத்த பண்ணினான்னு வச்சுக்கோங்களேன், தேவையே இல்லை. தெரிஞ்சதையே திருப்பி திருப்பி பண்ணாக்கா அது எதற்கு உபயோகமே இல்லையே. அதனால தெரிஞ்சத பண்ணதா சொல்ல முடியாது. அப்ப தெரியாதது என்ன பண்ற, தெரியாதது விஷயம்னா பண்றதா சொல்லணும். இப்போ அப்ப தெரியாதது என்னது அப்படின்னு கேட்டாக்க அதை பத்தி இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இப்போ இந்த அதிகரணத்தை ஆரம்பிச்சு இந்த இடத்துல சாதிக்கிறார் சுவாமி. என்ன விஷயம் அப்படின்னாக்கா, மூணாவது அத்தியாயத்துல சாதனங்களோட கூடின அங்கங்களோட கூடின பிரம்ம வித்தியானது நிரூபிக்கப்பட்டுடுத்து. இப்போ பிரம்ம பிராப்தி சாதனமாக இந்த வித்தியா இருக்கு. அது ஒரு வாட்டி பண்ணினா போருமா அல்லது பல முறை பண்ணணுமா? அதாவது என்ன அர்த்தம்னாக்க, அத்வைதிகள்லாம் என்ன சொல்ற, ஞானம் வந்துடுச்சுனாலே போறோமோ இல்லையோ, இவனுக்கு வாக்கியார்த்த ஞானம் வந்துடுச்சு, ஆச்சாரியர்கிட்ட போய் கேட்டுக்கிறான், அதை கேட்டுண்டான்னாக்க அந்த உபதேசம் வந்தாலே இவனுக்கு ஞானம் வந்துடுச்சு, பிரம்மைகத்த விஞ்ஞானம்னு வந்துடுச்சு. அதனாலேயே இந்த மோட்சம் கிடைச்சிடும். அதனால எதுக்கு 10 வாடி பண்றது 12 வாடி பண்றது, இது ஒரு கல்பம், இது ஒரு பட்சம், ஒரு பட்சி. இன்னொரு ஒரு பட்சி என்ன கேட்கிறான்னா, ஒத்தனுக்கு சொர்க்கம் வேணும், அதுக்கு யாகத்தை பண்ணி சொர்க்கத்தை அடையணும். அவன் நிச்சயப்படியா பண்ணிட்டு இருப்பான், ஜோதிஷ் சுவாமி யாகத்தையோ சோம யாகத்தையோ தசபூர்ணமாத இஷ்டியையோ அக்னிஹோத்திர ஹோமத்தையோ நிச்சயப்படி பண்ண மாட்டானே. பணம் வேணும்னு பண்ணான்னாக்கா ஒரு வாட்டி பண்ணாலே போருமே, அப்படிதான் மீமாம்ச காலத்துல இருக்க. அதே மாதிரி இங்கேயும் அப்படியே இருக்கட்டுமே, ஒரு முறை பண்ணினாலே போரும். ஒரு முறை, அதான் ஒரு முறை என்ன அர்த்தம், தியானம் பண்ணணும், பெருமாளை ஒரு வாட்டி தியானம் பண்ணுங்கோ, மனதில் நினைச்சிருந்தாலே போருமே. அல்லது அப்படியா, அது கிடையாது. தியானம்னால என்னது, தைலதாராவது அவிச்சின்ன சந்ததி ரூபம், அப்படியே எண்ணெய் அப்படி கையால் இது பண்ணணும்னாக்கா தேனு எண்ணெய் எல்லாம் இது பண்ணா அப்படியே ஒழுகுமே தவிர்த்து சொட்டாது. ஜலம் சொட்டுறது பாருங்கோ, அதை மாதிரி சொட்டாது, அப்படியே ஒழுகும். அந்த மாதிரி இங்கேயும் இது வந்து சந்ததி, அப்படியே ஞானமானது, தியானம் பகவானையே நாராயண 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 நாராயணன்னு, அவனுடைய திருக்கல்யாண குணங்களை, அவனுடைய திவ்ய சேஷ்டிதங்களை, அவனுடைய திவ்யாத்ம சுரூபத்தை எல்லாத்தையும் நினைச்சுட்டே இருக்கணும். எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கணும், விச்சேதனை கூடாது. விச்சேதனக்கே இடைவெளி, நடுவில் விட்டுடுறது, அது மாதிரி இருக்கக்கூடாது, எப்பொழுதும் இருக்கணும் அது. அந்த மாதிரி இருக்கிறது பாருங்கோ, அதுவா ஒரு வாட்டி பண்ணாலே போருமா அல்லது எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்ட்டு சந்தேகம் வந்துடுறது. காரணம் வந்து பூர்வகாண்டத்துல
அதாவது வேதத்துல கர்மகாண்டம், அதுல இந்த மாதிரி தான் பண்றா, ஒரு வாட்டி தான் யாகம் பண்றா, நித்தியப்படி எல்லாம் யாகம் பண்றது இல்லை, விடவிடாம பண்றது கிடையாது, வேற வேற யாகம் பண்ணுவாளே தவிர்த்து இந்த பலன் வேணும்னு இது வாட்டி பண்ணுவா, அந்த பலன் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு இன்னொரு வாட்டி பண்ணுவா, எப்படி இல்லைன்னா இருக்கு. அந்த மாதிரி இது இருக்குமா? அதுவும் இருக்கு. ஆனால் லோகத்துல எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, உபனிஷத் பிரகாரம் தியானம் உபாசனம் இதெல்லாம் எப்படி இருக்கணும், அந்த மனசு ஆனது ஒருமுகமா இருக்கணும், கான்சன்ட்ரேஷன், ஏகாகிர சிந்தை, ஏகாகிர சிந்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் பிரம்மத்துல இது லயிக்கும். பிரம்மத்துல மனது லயிக்கணும்னாக்க ஏகாகிர சித்தா ஒரே இதுல இருக்கணும், அப்படியே ஒருமுகப்படுத்தி மனசை பார்க்கணும், அதுதான் தியானம்னு பேரு. ஒரு முறை அதை மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே லயிச்சு போயிடுவோம், அது லயிச்சு போயிடும், லயிச்சு போயிடும்னா அதுலேருந்து திருப்பி விடுபட முடியாது, ஒண்ணுமில்லை. இது கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவத்துல விசாரம் எல்லாம் வராது, பகவானுடைய கல்யாண குணங்கள்லையோ அல்லது பகவானுடைய சேஷ்டைகள்லையோ அதில் இறங்கிட்டோம்னா போறோம், வெளியில வர முடியாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த சாஸ்திரமும் இருக்கு பகவத் விஷயமும் இருக்கு, ஆழ்வார்ஷ சக்தி, இந்த ஆழ்வார்ஷ சக்திகள்ல உள்ள இறங்கிட்டோம்னா வெளில வர முடியாது. வியாக்கியானங்கள் பார்க்கணும், ஒவ்வொரு பாசுரத்திலையும் எப்பேற்பட்ட அபூர்வ விஷயங்கள். அதுவும் கிருஷ்ண திருஷ்ணா, கிருஷ்ணன் கிட்டேயே லயிக்கிற மனசு, அதுல உள்ள போயிட்டோம்னா வெளில வர முடியாதான். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவத்தை சொல்லக்கூடிய பாசுரங்கள் அதுல நம்ம உள்ள போனோம்னாலே வெளில வர முடியாது, அதிலேயே ஊரின் ஆழ்வார்கள், அவதான் அதெல்லாம் அருள் செய்தாள், அவதான் அனுகிரகிச்சா, அப்படிப்பட்ட ஆழ்வார்கள்லாம் எப்படி ஆழங்கால் பட்டிருப்பா, அதனாலதான் அவளுக்கு ஆழ்வார்கள் பேர், ஆழ்ந்த பக்தியை உடையவர்களா போயிட்டதுனால ஆழ்வார்கள், அதனால அதில் உள்ள போயிட்டோம்னா வெளில வர முடியாது. அதுக்கு என்ன வேணும், ஒருமுகப்படுத்தணும், ஒருமுகப்படுத்திட்டாக்கா அந்த பெருமாளையே நாம நினைச்சுட்டு இருப்போம், இதுதான் தியானம். லோகத்துல இருக்கே ஒத்தன் தன்னுடைய கிருஹிணியே நினைக்கிறான், கிருஹிணி தன்னுடைய பர்த்தாவையே நினைக்கிறார், அவ ரெண்டு பேரும் தன் குழந்தையே நினைக்கிறார், குழந்தையோ தன் அப்பா அம்மாவையே நினைக்கிறது, லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், அவ சிந்தனையே அதுதான். அதுல ஆழ்ந்து போயிட்டோம்னாக்கா வெளில வர முடியலையே, இதை நம்ம அனுபவிக்கிறோம். இதெல்லாம் அல்ப சுகங்கள், அல்பசாரங்களவை அப்படிங்கிறார், அல்பசாரங்கள்லயே இவ்வளவு ஈடுபாடு நமக்கு வரதே மகாசாரமாச்சு, அது எப்பேற்பட்ட மகா ஆனந்த சாரம், லாவண்ய செய்க லாவண்ய செய்க சாரம் அப்படிங்கிற நாராயணியத்துல லாவண்யால லாவண்யம்னால என்ன அர்த்தம், ஒரு சமுதாய சோபை, அந்த சோபைக்கே ஒரு ரசம் இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கானா குருவாயூரப்பன், பகவானுடைய அழகு அப்படிப்பட்டது, அதுல உள்ள போயிட்டோன்னா வெளில வரவே முடியாது. அதனால தியானம் சொன்னாக்க அந்த மாதிரியாச்சு, மனதை ஒருமுகப்படுத்தி அப்படியே பகவானிடத்துல ஈடுபடுறது. இந்த தியானம் பின்னாடி சொல்ல போற, தியானம் உபாசனம் பக்தி வேதனம் இதெல்லாம் உயர்ந்த வஸ்துக்கள், ரொம்ப உத்கிருஷ்டமான வஸ்துக்கள், பெருமாள் பிராட்டி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தாயார் தகப்பனார் இவாகிட்ட வருது பாருங்க, ஒரு பக்தி அதுலதான். அது கிரகிணிய தியானம் பண்றேன், பர்த்தாவை தியானம் பண்றேன், என் குழந்தைய தியானம் பண்றேன், இதெல்லாம் ஔபச்சாரிக்கம். ஆனால் பெருமாள் தியானம் பண்றேன், ஆச்சாரியரை தியானம் பண்றேன்னு சொன்னாக்கா அதுதான் உண்மையான அர்த்தம், அதை விட்டுட்டு மீறி வரக்கூடாது, இதுதான் நம்ம ஸ்வரூபம். அதனால
மீமாம்சா சாஸ்திரத்தை பார்த்தாலோ அத்வைத தத்துவத்தை பார்த்தாலோ ஒரு முறை பண்ணினாலே போறோம் அப்படின்னு தோணுடும். ஆனால் உபநிடத்துல ஆழங்கால் பட்டாக்கா அதுல சொல்லப்பட்ட தியானாதிகள்லாம் பார்த்தோம்னாக்கா அப்ப என்ன தோணும், நமக்கு ஆனந்தமா இருக்கும். இது எப்பொழுதும் பண்ணிட்டு இருக்கணும், பல நாள் பண்ண வேண்டியது அப்படின்னு தோணும். அது ஆக இப்படி ரெண்டு பக்கமும் தோன்றது, இதுல எது சரி எது தப்பு அப்படிங்கிறது நமக்கு தோணாதே, அதனால விசாரிச்சு தான் ஆகணும். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம சாதிக்க போறது என்ன, இவன் எவ்வளவு காலம் இங்க இருக்கானோ அவ்வளவு காலம் யாவதாயுஷம், எவ்வளவு நமக்கு ஆயுசு இருக்கோ அவ்வளவு நாள் எம்பெருமான் சிந்தனையிலேயே போகணும் நமக்கு. அப்படி எப்பொழுதும் நமக்கு எம்பெருமான் சிந்தனையிலேயே போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எப்பேற்பட்ட ஆனந்தமா இருக்கும். ஜீவனெல்லாம் நல்ல பொழுதா போறது. நிறைய வாட்டி அடி எனக்கு ஞாபகிச்சிருக்கேன், ஒரு மனுஷால வந்து ஒரு பெரியவாளை பத்தி நம்ம நினைக்கிறோம், ஆச்சாரியாளை பத்தி பேசுறோம், பேசினோம்னா பண்ண பாவங்கள்லாம் போறதுன்னு எத்தனையோ வாட்டி அடி எனக்கு ஞாபகிச்சிருக்கேன். எப்பொழுதுமே அதை தியானம் பண்ணிட்டு இருந்தா ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யான்னம் அந்யாமையே, சுவாமி சாய்க்கிற ஸ்லோகம். ஆச்சாரியரை காட்டிலும் வசந்த தேவதை எதுவுமே கிடையாது தேசியம். என பெருமாளே எஸ்யாசு பஜதே கதாச்சித் அஜகத் பூமாஸ்வயம் பூமிக்காம் மக்னானாம் பவினாம் பவார்ணவ சமுத் தாராய நாராயணா. அந்த நாராயணனே அவன் என்ன பண்ணான்னாக்க, ஆச்சாரிய வேஷத்தை தரிச்சுன்னு வந்தானோ, தன்னுடைய சுரூப சுவாவங்கள் எதையுமே விடல, எல்லாத்தையும் வச்சுட்டு ஆச்சாரியனா வந்து நின்றுட்டான். அதனாலதான் விஜயஸ்தானத்தை அடைஞ்சான்ட்டு தயாசதகத்த ஸ்லோகம். என்ன ஜெயிச்சுட்டான், அஜ்ஞானம் போகப்பட்டு பண்ணிட்டானே, நமக்கு ஞானத்தை கொடுத்து அஜ்ஞானத்தை போக்கிட்டான். அதனால பெருமாளே என்ன பண்றார் அப்படின்னாக்க, நமக்கு ஆச்சாரியராக அவதரிச்சு அனுகிரகிக்கிறார். அப்படி அனுகிரகிக்கிறதுனால நமக்கு இந்த அசகிருத ஆவர்த்தம் எப்பொழுதும் தியானிக்கிறது. பெருமாளையும் ஆச்சாரியாலையும் அவ நமக்கு உபதேசித்த தத்துவ ஜானத்தையும் எப்பொழுதையும் சிந்தனை பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதனுடைய காலமே தனி காலம். வெறுமை சதசுக்கு போறோம், வேதாந்த சிந்தை பண்றோம், யாரோ அதிகரணம் சொல்ற, அரியவங்க அதிகரணம் சொல்றோம், அரியவங்களை கேள்வி கேட்கிற, சொல்றவாழ அரியவங்களை கேள்வி கேட்கிறோம், எப்படியோ சந்தேகம் நிவர்த்தி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணச்ச அந்த ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ நமக்கு காலம் போறதும் தெரியல, உடம்பு கஷ்டமும் தெரியல, சுகமா இருக்குது. அதை அனுபவிக்கிற வாழ்க்கை தான் தெரியும். நல்ல உபன்யாசகர், நல்லா பாடம் சொல்றவ, காலக்ஷேபம் போற போக்கு, அதெல்லாம் மகான்கள். நம்ம சுவாமி மாதிரி இருக்கிறவ எல்லாம் விஷயம் சாதிக்குச்சு கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும், ஐயோ முடிஞ்சு கொடுத்தே அப்படின்னு தோணணும் நமக்கு. எப்படா முடிப்பான் அப்படின்னு தோணக்கூடாது, ஐயோ முடிஞ்சு கொடுத்தே இந்த காலக்ஷேபம், இந்த உபன்யாசம் முடிஞ்சு கொடுத்தே அப்படின்னு தோணணும். அந்த மாதிரி மனசானது லயிக்கணும். அத மாதிரி இருக்கிறத பத்தி தான் நமக்கு முக்கியம். இதான் நமக்கு சித்தாந்தம் சொல்ல போறோம். அந்த சித்தாந்தம் சொல்லிட்டோம்னாக்கா அதுதான் தியானம்னு சித்திக்கும். இந்த அதிகரணத்தினுடைய சாரமே அதுதான். இது நமக்கு பிரத்யட்சமா நேர பார்க்கறது இல்லை நாமும். அது மட்டும் இல்லாம வேதமோ அல்லது ஸ்மிருதிகளோ ஸ்பஷ்டமா சொல்றதே கிடையாது. என்னன்னு சொல்றதில்லை, இத மாதிரி எப்பொழுதும் பண்ணிட்டு இருக்கணும், பல ஆவர்த்தி பண்ணணும், பல ஆவர்த்தி பண்ணணும், பல ஆவர்த்தி பண்ணினாத்தான் நமக்கு மோட்சம் சித்திக்கும், மனசு ஒருநிலைப்படும்.
அப்படின்னுட்டு சித்திக்கும். இது சாஸ்திரமும் சொல்லலை, ஸ்ருதியும் சொல்லலை, ஸ்மிருதியும் சொல்லலை. இதை பத்தி பெருமாள் சொல்றிருக்க, ஆனாலும் கூட இந்த மாதிரி சூத்திரக்காரர் வந்து சொன்னாதான் நமக்கு புரியும். இது அதுக்கோசரம் முன்னாடி சொல்லவே இல்லை. இது சகிருதா அல்லது அசகிருதா, ஒருமுறை பண்றதா அல்லது பரமுறை பண்றதா, அது இந்த உபாசனமே மோட்சத்துக்கு உபாயமா இருக்குன்னு சொல்றியா? அது பிரத்யக்ஷ ரூபமா இருக்குமா, ஸ்மிருதி ரூபமா இருக்குமா, அதெல்லாம் தெரியவே இல்லையே. அதாவது என்ன சொன்னா, பிரத்யக்ஷ ரூபம்னா பெருமாள் நேரையே நம்ம பார்த்துட்டு இருப்போமா, அது கிடையாது. இங்க ஸ்மிருதி ரூபந்தான், ஞாபகம்தான், தியானமே ஞாபகம்தான். அதாவது தியானமே ஸ்மிருதியினுடைய ஒரு இது நிலை, ஒரு அவஸ்தா. அது ஸ்மிருதிங்கிறது, அது தியானன்றது ஸ்மிருதியினுடைய ஒரு நிலை, ஸ்டேஜ். அதனால அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். எம்பெருமானவர் சாதிக்கும் பொழுது இதை சாதிக்கப்படுறது இப்ப இங்க வரும். இதுல வந்து அவதாரிக ரெண்டு ஸ்லோகம், ரெண்டே சூத்திரம், பாஷ்யத்துல ஒரு பக்கம் கூட கிடையாது. ஆனால் சுவாமி ரெண்டு ஸ்லோகம் அவதாரிக பண்ணி இந்த அத்தியாயத்துக்கோசரம் 10 ஸ்லோகத்துல இந்த அதிகரணத்தை விஷயம் சாதிச்சிருக்க. இந்த அதிகரணத்தை வந்து சின்ன அதிகரணம்னு நினைச்சுட்டு ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபமா இருக்கும்னு நினைச்சு நிறைய பேர் அதை சொல்றா. ஆனா வாசுதேவாச்சார் அடியேன் பெருமையாவே சொல்லிக்கணும். அதை இந்த சாராவில் இருக்கிற விஷயங்கள்லாம் வச்சுன்னு சொன்னாக்கா முக்கால் மணி நேரம்லாம் போயிருக்கு இந்த விஷயம். 10 ஸ்லோகம் இருந்து கூட 4 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் தான் விஜயாபிச்சதெல்லாம் விஜயாபிச்சிருக்கோம், அதுவே டைம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தேசிகன் சாதிச்சிருக்காரு. இங்க அதுல சாதிக்கும் பொழுது இந்த ஸ்மிருதின்னு சொல்றோம் பாருங்க, இந்த பிரம்மத்தை பார்க்கறதுன்றது எப்படின்னாக்கா தரிசன சமான ஆகாரம், சாட்சாத் தரிசனம் இல்லை, தரிசன சமான ஆகாரம். நாம ஒரு வஸ்துவை நினைச்சுட்டே இருக்கோம், நாம குழந்தைய நினைச்சுட்டே இருப்போம், கிருஷ்ணியை நினைச்சுட்டே இருப்போம், இல்லை பர்தாவை நினைச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி டயத்துல இந்த நினைச்சுட்டே இருக்கிறதே நேரம் வந்த மாதிரி சில சமயத்துல தோணிடும். இது தரிசன சமானமான ஆகாரம், நேர பார்க்கிற மாதிரி, உண்மையிலேயே நேர பார்க்கல, கேவலம் தியானம் தான். இது நேர பார்க்கவே இல்லை. அதனால இந்த இடத்துல தரிசன சமான ஆகாரம் தான் சொல்லப்படுறது, பிரத்யக்ஷம் கிடையாது. இதெல்லாம் நமக்கு தெரியாதே, இதெல்லாம் நமக்கு கிடையாது. இது அது மாத்திரம் இல்லாம மீமாம்சகால் சொன்ன மாதிரி ஒருமுறை பண்ணாலே போருமே, அல்லது அத்வைதிகள் சொன்ன மாதிரி ஒருமுறை ஞானத்தை வாய்ந்தாலே போருமே அப்படின்லாம் கேள்வி வந்ததுன்னு, அது தப்பு. நம்ம லோகத்திலேயே பார்த்துட்டு இருக்கோம், ஒரு வாட்டி ஒரு பெருமாளை சேவிக்கிறீங்க, ஒரு வாட்டி சேவிச்சா உடனே மனசுல பயஞ்சுடுறா, ஒரு 4-5 வாட்டி சேவிக்க சேவிக்க தான் மனசுல பதியவே பெருமாள். அரியனும் எத்தனையோ பெருமாளை சேவிச்சாச்சு, ஒரு ரங்கநாதனையோ, ஒரு திருவேங்கனுடையானையோ, ஒரு தேவ பெருமானையோ, அமுதனையோ சேவிச்சுமே அவர் மனசுல பெஞ்ச மாதிரி மீதி எந்த பெருமானும் பதியல. அங்கங்க சேவிச்சுட்டு வந்துட்டோம், பெருமாள் நம்மளை கடாட்சிச்சா போறோம்னு ஆயிடுச்சு. காரணம் என்ன, ரங்கநாதன் 5 வருஷம் இருந்தா அங்க சேவிச்சிருப்போம், பாடதால வாசிக்கிச்சே 1980-85 வரையும். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 2 வாட்டியா சேவிச்சுட்டு வருவோம். அந்த மாதிரி திருவேங்கடமுடியான அவ்வளவு வாடி சேர்த்தாச்சு. தேவப்பெருமாளை கேட்கவே வேண்டாம். அமுதனை அப்படி ரசித்து நாடியன் சேவிச்சிருக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அமுதனை சேவிக்கிறதுன்றதே மனதில் ஒரு ஆனந்தம். அது அதனால இந்த மாதிரி சில பெருமாள்லாம் மனதில் பதிகிறா, சில பெருமாள்லாம் எத்தனையோ வாட்டி நம்ம போனது கிடையாது, போவோம் சேவிப்போம் கை கூப்பிட்டு வந்துடுவோம். அதனால மனசுல நிக்கலை. காரணம் என்ன, பல முறை சேவிக்க சேவிக்கதான் மனசுல பெருமாள் நிக்கிறார்.
இல்லாத போனாக்கா மனதில் நிற்கவே மாட்டேன். இது லோகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால் நீ ஒரு வாட்டி தான் பண்ணினா போறும். இதுவோ என்னது? உபாசனம். இது உபாசனன்றது என்னது? இது மோட்சத்தை அடையிறதுக்கு. இன்னொன்று 8வது அத்தியாயத்தில் கீதையில் சொல்லச்ச, சதா தத்பாவ பாவிதா அப்படின்னு சாய்க்கிறேன். சதா தத்பாவம், எப்பொழுதும் அவனையே நினைச்சுட்டு இருக்கணும். எதை நினைச்சுட்டே இருக்கமோ அதுதான் கடைசியில் நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு நாம கிளம்பினோம்னு வச்சுக்கோங்கோ, எதை நாம நினைச்சுட்டே இருக்கோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். இது முக்கியமான விஷயம். அதனால நாம எதை மனசுக்குள்ள நினைச்சுக்கிறோமோ கடைசி பிரகிந்தும் தியானம், அதுதான் நமக்கு அடுத்த ஜென்மாவில் கிடைக்கும் அல்லது மோட்சத்துல கிடைக்க முடியும். இது அந்திம ஸ்மிருதி முக்கியம். அந்திம ஸ்மிருதி முக்கியம்னுட்டு இது பிரபத்திக்கு இல்லை, பக்தி யோகத்துக்கு சொல்றேன். பக்தி யோகத்துக்கு அந்திம ஸ்மிருதி முக்கியம். கடைசியில் நாம எதை நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் இருக்கு வச்சனம். ஆகவே அந்த அந்திம ஸ்மிருதி எப்படி இருக்கணும்? அபியாசம் பண்ணிட்டே தான் வரும். அபியாசம் வரணும். நித்தியப்படி எம்பெருமானையே நினைச்சுட்டு இருக்கணும். இப்படி அபியாசம் பண்ணிட்டே இருந்தாக்கா அது கடைசி வரையும் தான் மனதில் நினைக்கும். அப்பதான் துருவா ஸ்மிருதி அப்படின்னு சொல்றார். ஆஹார சுத்தௌ சத்வசுத்தி, சத்வசுத்தௌ துருவா ஸ்மிருதி. துருவா ஸ்மிருதி, துருவம்னா என்ன அர்த்தம்? நிலையான நினைப்பு. நினைச்சிடும் மனசு உள்ள. நித்தியப்படி தியானம் பண்ணிட்டு தான் பெருமாளையே பண்ணிட்டு வந்தேன்னாக்கா அப்படி நினைச்சு போயிடும். அது நாங்கெல்லாம் பெருமாளை சேவிச்சுடுவோம். தேவ பெருமாளை அடியேன் போவேன், பெருமாளை சேவிப்பேன், கை கூப்பிட்டு வந்துட்டே இருப்பேன். ஆத்துக்கு வந்தவொடனே எங்க மாமனார் சுவாமி கேட்பாரு, இன்னைக்கு என்னுடைய பெருமாள் வஸ்திரத்தை சாத்தின், என்ன புஷ்பம் சாத்தின் இருக்க, இன்னைக்கு என்ன கொண்ட, என்ன திருவாபரணம் சாத்தின் இருக்க, எல்லாத்தையும் சேவிக்கணுமா? எல்லாத்தையும் சேவிச்சு அதை வந்து சொல்லணும் அவர்கிட்ட, அவரும் போய் சேவிப்பார். ஆனா பசங்க ஒழுங்கா சேவிச்சாரா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கணும். இன்னைக்கு என்ன வஸ்திரம், இன்னி பரியந்தம் தாயாரோ பெருமாளோடையும் சேவிச்சிருக்கேன், அந்த வஸ்திரங்கள்லாம் ஜெயிக்க மாட்டேன். பெருமாளுடைய திருமுகம், பெருமாளுடைய திருவடி, பெருமாளுடைய அபயஹஸ்தம், அதை சேவிச்சு கை கூப்பிட்டு ஆனந்தமா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துருவாடியேன். ஆனா இவாள்லாம் பக்கத்துல அந்த காஞ்சிபுரத்துக்காரால பார்க்கணும். பக்கத்துல இருந்து அந்த பெருமாள் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு இப்படி இருக்கிற ஒரு பெருமாள், இந்த திருவாபரணங்களை சாத்தின் இருக்க, இந்த வஸ்திரத்தை சாத்தின் இருக்க, அதெல்லாம் பார்த்துன்னு வரணுமா? அதெல்லாம் மனதில் நினைக்கணுமா? அப்படித்தான் சேவிக்கணும் அப்படின்னு மாமனார்லாம் சொல்லிக் கொடுப்பார். வசதாக இதுதான் கிரமம். அவயவ சோபை சமுதாய சோபை ரெண்டுத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு சொல்றா பெரியவா. ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்றோம், பகவத்கீதை ஆரம்பத்தில் அதெல்லாம் சாதிச்சிருக்க. அதனால இந்த மாதிரி நம்ம அபியாசம் பண்ணிட்டு இருந்தா தான் நம்ம மனசுல நிற்கும். அபியாசம் பண்ணலன்னு நிற்காதே. அதான் துருவா அனுஸ்மதி அப்படிங்கிறா. துருவா ஸ்மிருதிங்கிறத காட்டணும். துருவா அனுஸ்மதி, நிலையான திருடமான அனுஸ்மதி. ஸ்மிருதி அதனுடைய தொடர்ச்சி. அது என்னது? தியானம், உபாசனம், பக்தி யோகம், அது மாதிரி வேதனம் அப்படின்னு சொல்றது. ஆகவே இந்த மாதிரி துருவானுஸ்மிருதி தான் முக்கியம். அது கூட என்ன பண்ணணும்? இப்ப இங்க வந்து ஆவர்த்தி அசகிறது உபதேசாத் அப்படின்னு முதல் சூத்திரம். அதுக்கப்புறம் ஆப்ரயாணா திராபிக திருஷ்டம் அப்படின்னு 6வது விகரணத்துல சூத்திரம். ஆப்ரயாணா இங்கேருந்து கிளம்புறோம் பாருங்க, இங்கேருந்து கிளம்புற பர்யந்தம் நாம இந்த உபாசனத்தை பண்ணணும், துருவான ஸ்மிருதியை நடத்தணும். ஆப்ரயாணாத் அனுவர்த்தமானசிய அப்படின்லாம் சாதிக்கிறார் எம்பெருமான. ஆரணுட்டியமான வர்ணாஷ்டம தர்மானுகிரகீத பதுபாதன ரூப சமாராத சமாராதன பிரீதா அப்படிங்கிறோம். அதாவது நித்தியப்படி அனுட்டியமான அனுட்டிக்கப்படணும்.
வர்ணாசிரம தர்மங்களை அனுட்டிக்கணும். அதனால உபாசனம் சித்திக்கிறது. அந்த உபாசனமானது எப்பொழுதும் நடக்கணும். அது எப்பொழுது இருந்ததுன்னாக்க அது எம்பெருமானுக்கு பிரீத்தி ஆராதனம் ஆயிடுறது. அதனால பிரீத்தனான பகவான் நம்மளை அனுகிரகிக்கிறான்ற கடைசி சூத்திரத்து பாஷ்யத்துல. ஆகவே இந்த திருவானுஸ்மிருதி முக்கியம். அதனால மூணாவது அத்தியாயத்துல உபாசனத்தை பத்தி பொதுவா சொன்ன. இப்போ உபாசனத்தினுடைய சுரூபம் அது எப்படி இருக்கும்? ஒரு நாள்ல பண்றதா, ஒரு முறை பண்றதா, பல நாள் பண்றதா, அல்லது ஆயுஷ் முழுக்க பண்ணணுமா, எப்படிலாம் கேள்வி வரும். இந்த மாதிரி கேள்வி வந்ததுன்னாக்கா அதற்கு சமாதானம் சொல்லணும். சகல் வேவம் வர்த்தேன்னு யாவத் ஆயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்திய நஜபுணராவர்த்ததே நஜபுணராவர்த்ததே அப்படின்னு வாக்கியம் சாந்தோக்கியம் பண்றது, அழகா கோஷம் பண்றது. அதனால யாவதாயுஷம் நம்ம ஆயுஷம் இருக்கிற பர்யந்தம் நாம என்ன பண்ணணும்னாக்கா பகவானை நாம தியானிச்சுட்டே இருக்கணும். அப்படி தியானிச்சுட்டு இருந்தாதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். திரும்பி வரமாட்டோம் அங்கேருந்து, நாமளும் வரமாட்டோம், அவனும் அனுப்ப மாட்டான். இன்னும் அழகான வாக்கியங்களும், நாமளும் வரமாட்டோம் அங்கே திரும்பி வரமாட்டோம், அவனுக்கும் அனுப்ப பிடிக்காது. ஆகவே அது முக்கியம். அது அதனால இது விசேஷமானது. இது இதை சொல்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வந்தது. அதாவது இந்த அதிகரணத்துல இந்த பாதத்துல வித்யாஸ்வரூபத்தை சிந்தனை பண்ணினாலும் அந்த சிந்தனையானது முன்னாடி சொல்லப்படாத அபூர்வ விஷயத்தை சொல்றது. அதற்கோசரம் தான் இந்த பாதத்துல வித்யாஸ்வரூபமானது சோதிக்கப்படுகிறது. அப்படி சொன்னாதான் நமக்கு ஞானம் நிலைக்கும், உபாசனம் சித்திக்கும், அதனால உபாயத்தை அனுட்டிச்சு முடிப்போம், மோட்சத்தையும் நாம அடைவோம். அதுக்கோசரம் தான் இவ்வளவு பரிசிரமப்படுற சூத்திரக்காரர். இதுதான் சுவாமி தேசிகன் எம்பெருமானாருடைய வழியிலேயே நமக்கு அனுகிரகிக்கிறேன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இப்போ ஸ்லோகம் சேர்க்கலாம். சுத்தைருத்கிருஷ்ட தர்மைஹி சதனபசரணே பிரம்ம வித்யா பவித்ரீதி உக்தம் பூர்வாதிகாரே விமர்சதி து பரம் தஸ்வரூபம் யதாவத் பிரத்யக்ஷம் வா ஸ்மிருதிர் வா சகிருதிதம் அசகிருத்வேதி நோக்தம் புரஸ்தாத் யாவத் ஜீவானுவிருத்தி பிரபிருதிச்ச ததிக அபௌணருக்தியம் சுபோதம். சுபோதம் நன்னா நம்ம தெரிஞ்சுட்டுள்ளோம், சுலபமா தெரிஞ்சுடலாம், சுகமா தெரிஞ்சுடலாம், சோபானமா தெரிஞ்சுட்டுள்ளோம். நன்ன சுஷ்டு போதம் சுபோதம் நன்னா நம்ம தெரிஞ்சுட்டுள்ளோம். என்ன தெரிஞ்சிடணும்? இங்க புனருக்தியே கிடையாது. போன அத்தியாயத்துல சொல்லியாச்சு, இந்த அத்தியாயத்துல என்ன சொல்றது அப்படி சொல்லல. அங்க சொன்னதே வேற, இங்க சொல்லப்படுறது வேற, இது வேற அது வேற அப்படிங்கிறது இங்க சொல்றது. அதனால இந்த பாதத்துல சொல்லப்படுற விஷயங்களோ அல்லது இந்த அதிகரணங்கள் அதிகரணமோ எதுவுமே புனருக்தி இல்லை. இப்ப பாருங்க, சுத்தைஹி உத்கிருஷ்ட தர்மைஹி அப்படிங்கிற உத்கிருஷ்டமான தர்மம் போன அத்தியாயத்துல கடைசி அதிகரணத்துல அந்த பாதத்திலேயே முதல் போன அத்தியாயம் கடைசி பாதத்துல அவரு அந்த கடைசி அதிகரணத்துல என்னென்ன சொன்ன? உத்கிருஷ்டமான வர்ணாசிரம தர்மங்கள்,
உத்கிருஷ்டமான வர்ணாசிரம தர்மங்கள், அந்த உத்கிருஷ்டமான வர்ணாசிரம தர்மங்கள்னால நமக்கு இந்த உபாயமானது சித்திக்கும் அப்படின்னு சாட்சியம். அதுனது வர்ணாசிரம தர்மம்னாலே போருமை, சுத்தம்னு ஒண்ணு இருக்கு, உத்கிருஷ்ட தர்மம்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கும் அர்த்தம் சாதிக்கிறேன். பொதுவாகவே அவாவா வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கிறமே அது வசந்தது. யாருமே சுதர்மத்தை அனுஷ்டிக்கணும். சுதர்மே நிதானம் சிரேயா பரதர்மோ பயாவகா. திருமணம் சொல்ற அங்க திருவள்ள வேற, தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுன்றது தன்னுடைய யோகத்தைன்னு அர்த்தம். தன்னுடைய யோகத்தை அனுப்பிக்கிறதுன்றது ரொம்ப நல்லது, சிரேயஸ் உண்டாகும். ஒருத்தர் யாருடைய தர்மத்தை அனுஷ்டிக்க கூடாது. பிராமணன் அவனுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கணும், சத்திரியன் அவனுடைய தர்மத்தை அனுஷ்டிப்பான், வைசியன் தன்னுடைய தர்மத்தை. அதுல வந்து நாம அவன் தர்மத்தை நாம அனுஷ்டிச்சோம்னு வச்சுக்கோங்க, நாமளும் கெட்டு அவனும் கெட்டு போவான், அது தப்பு. நாம எதுவா இருந்தாலும் சரி நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் பண்ணணும். இது ஒரு வசந்த தர்மம். அதே மாதிரியாக சுத்தமாவார இருக்கணும். அது நாம பண்ற காரியங்கள்ல நம்ம அனுஷ்டானம் நிச்சயப்படி இருக்கு, அதுல கொஞ்சம் சுத்தியை சேர்த்துக்கணும் ஆச்சாரங்களை. அந்த ஆச்சாரங்களை சேர்த்துட்டு பண்ணணும். ஆச்சாரஹீனம்னா புனந்தி வேதாக. நம்ம அத்தியனம் பண்ணியாச்சு, அத்தியனம் பண்ணிட்டாலும் ஆச்சாரம் இல்லாம, ஆச்சாரம்னா என்ன அர்த்தம், சுத்தம். நல்ல தீர்த்து சாப்பிடுங்கோ, தீர்த்தாமட்டு சாப்பிடுங்கோ, தீர்த்தாமட்டாலும் சாப்பிடாதீங்கோ, சந்தியாதனம் பண்ணிட்டு சாப்பிடுங்கோ, பெருமாளுக்கு கடைசி பட்சம் ஒரு பிரசாதத்தை சமர்ப்பிச்சுக்கோங்க, ஆராதனம் பண்ணா முடிஞ்சா பண்ணுங்கோ, இல்லையா பண்ற தலையை மலைக்கேத்துட்டு பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுடுங்கோ, அது சமர்ப்பிச்சாலே போறோம். ஆராதனை பண்ணா சேஷம், முடியலையா சமர்ப்பிச்சுடுங்கோ, பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அதை நாம சாப்பிடணும். யஜ்ஞசிஷ்டாசன சந்தா, யஜ்ஞசிஷ்டாசனம் யாகம் திருவாராதனம், அதுல மீதி இருக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிடறான் பாருங்கோ, அவன்தான் சாது. அதனாலதான் பெருமாள் ஆராதனை ஆயிடுச்சான் நம்மளை கேட்கிறா. நம்ம யாரை பார்த்து கேட்டாலும் சரி சாட்டியான்னு கேட்கக்கூடாது, அந்தரியாமி ஆராதனை ஆயிடுச்சா, பெருமாள் ஆராதனை ஆயிடுச்சா அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா நம்ம ஆராதனமே அதுதான், பெருமாளுக்கு பண்ணிட்டு பாஷ்ய ஆராதனம், அதன் பிறகு அந்தரியாமி ஆராதனம். அந்த அந்தரியாமி ஆராதனத்துக்கு அனுயாகம்னு பேரு. பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம், நாம் சாப்பிடல, உள்ள இருக்கிற பெருமாளுக்கு பசி, அதுக்கு தான் சமர்ப்பிக்கிறோம். அந்த சிந்தனை தான் நமக்கு. அதனால யஜ்ஞசிஷ்டாசன அசனசந்த, யாகத்துல நீந்தத சாப்பிடுறது. யாகம்னாக்க பொதுவா ஆராதனைலாம் இங்க சொல்றது, அதுல நீந்ததை நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாதான் நமக்கு வந்து உடம்பு சத்துவ குணத்தோடு கூடினதா இருக்கும். கண்ணாவண்ணான் இருக்கிற வஸ்து நாம சாப்பிடவே கூடாது. அதனால சுத்தம், இது ஆச்சாரம், இதெல்லாம் தான் ஆச்சாரம், இதெல்லாம் பண்ணுங்கோ. வெறும் பித்தளை பாத்திரத்தை வச்சுண்டு வரகடப்பை வச்சுண்டு அது மாதிரி பண்ணிதான் சாப்பிடுறது ஆச்சாரம், அது விசேஷம், அதுதான் கிரமம். ஆனா காலதேச வர்த்தமானங்கள், அந்த காலதேச வர்த்தமானங்கள்னாலும் சிலதெல்லாம் மாத்திக்கிறோம். எதை மாத்திருந்தாலும் சரி ஆச்சாரத்தை விடாதீங்களோ, கையை நம்பிட்டு சாப்பிடுங்கோ, இடம் பண்ணிட்டு சாப்பிடுங்கோ. அதை நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்டோம்னாக்கா அதில் அழுக்கு இருக்கலாம், எவ்வளவோ தோஷங்கள் இருக்கலாம். அதனால நல்லா இடம் பண்ணிட்டு அதில் இலை போட்டு நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு எல்லாமே நல்லதா இருக்கும். அதனால அதை மாதிரி சாப்பிடுங்கோ, அப்படி சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு நல்லது. அது மாதிரி தான் எல்லாமே வர்ணாசிரம தர்மங்களும் அப்படிதான் அனுஷ்டிக்கணும். சுத்தமா பண்ணுங்கோ. அந்த சுத்தன்றது இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அந்த சுத்தி உத்கிருஷ்ட தர்மைகின்றது இன்னொன்னு ஒண்ணு பிரதானமானது. அதான் என்னது என்னக்கா, எதை பண்ணினாலும் சுவார்த்தமா பண்ணாதீங்கோ.
காமியமா பண்ணாதீங்கோ. எல்லாம் எம்பெருமானுக்கு சாத்விக தியாகம் அதானே. சுதேட போதமிதம் ஏதத் கர்ம ஸ்வயமேவ காரயதி ஸ்வயமேவ காரிதவான், அப்படிதான் நம்ம சாத்விக தியாகம் பண்ணிட்டு இருக்கோம். அவனே நம்மளை பண்ண வைக்கிறான். சுவாமின் சுசேஷம் சுவசம் சுவரத்வேர நிர்பரம் சுதத்த ஸ்துதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் யஸ்யதி மாம் ஸ்வயம். ஒரு சரணாகதி கொண்டது கூட தனக்கோதரம் தன்னை தன்னுடைய வஸ்துவான என்ன கொண்டு பண்ணிக்கிறான், அவனே பண்ணிக்கிறான். இதான் சாத்விக தியாகம். நாம பண்றோம், நம்மளா பிரயோஜகர்த்தா தான், பிரயோஜகர்த்தா கிடையாது. பிரயோஜகர்த்தா அவன் அவன் தான் நம்மளை பிரேரிப்பிக்கிறான், நம்மளை தூண்டி நம்மளை பண்ண வைக்கிறான், நல்ல ஞானத்தை கொடுக்கிறான். அதனால நம்ம அனபிசம்மித பலமா பண்ணணும். எந்த பலத்தையும் எதிர்பார்க்காம எல்லாம் சிவன் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு சாத்விக தியாகம் பண்ணிட்டு பண்றோம் பாருங்கோ, அதுதான் வசந்த தர்மம். அதனால பலத்தை எதிர்பார்க்க கூடாது. ஞாசதசகத்துல ஏற்கனவே சொல்லிருக்கோம், அகம் மத்ரக்ஷண பரஹா மத்ரக்ஷண பலம் நமம, நானும் என்னுடைய ரக்ஷணமோ அதனுடைய பரம் அதனுடைய பலமோ எந்த இல்லை. நமம ஸ்ரீபதே ரேவ, எல்லாம் அவனுக்கு தான், எல்லாம் அவனுடையது, என்னுடையது அல்ல. அந்த சிந்தனையில இருக்கணும், அந்த சிந்தனையில இருக்கணும். அப்படிதான் பண்ணணும். இதை அதை விட்டுட்டு நாம விபரீதமா பண்ணினோம்னாக்க எல்லாம் விபரீதமாகவே வந்துடும். அதனால சுத்தைஹி உத்கிருஷ்ட தர்மைஹி, இதான் அனபிசம்மித பலன்றது. சுத்தமா இருக்கணும். உத்கிருஷ்ட தர்மம் வர்ணாசிரம தர்மங்கள், அவைகளினால அதுலயும் சது அனபச்சரணே. அந்த உத்கிருஷ்ட தர்மன்றத்துக்கு இன்னும் சிலதும் உண்டு. சமதமாதிகள்லாம் கூட சொல்றா, அதெல்லாம் போன பாதத்துல சொல்றோம், சமதமாதி பேதஸ்யாத் அப்படின்ட்டு. அதனால சாந்தனம், அதாவது பகிரந்திரியம், ஞானேந்திரியம், அதாவது வெளியேந்திரியங்கள், உள்ளேந்திரியம் எல்லாத்தையும் அடக்கிடணும். பாண்டித்யன் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசே அதமணிஹி, இவைகள்லாம் கூட இத்தனை இருக்கணும். அந்த மாதிரி உசந்த தர்மங்கள் இவைகள்லாம், அந்த உசந்த தர்மங்கள்னால சது அனபச்சரணை. சது என்ன அர்த்தம்? சாதுக்கள். அவெல்லாம் யாரு? பிரம்மவித்துக்கள், செவிஷ்ணவாள், பகவதாள், பரமபக்தாளவாள். பகவத்பக்தாளா போயிட்டதுனால அவகிட்ட அபச்சாரப்படாம சது அனபச்சரணை. அவளுக்கு அவகிட்ட நம்ம அபச்சாரப்படாம இருந்தாக்கா பிரம்ம வித்யா பவித்ரி இது உக்தம். இந்த பிரம்ம பிராப்தி பழகமான உபாசனம், மோட்ச பிராப்தி முக்தி பலம், மோட்ச பிராப்தி பழகமான, மோட்ச பிராப்தி பழகமான இது வித்யா. அந்த வித்தியானது எப்ப கிடைக்கும்னாக்கா இதை மாதிரி இருக்கணும். உத்கிருஷ்டமான சுத்தமான வர்ணாசிரம தர்மங்கள் இவைகள் எல்லாம் வச்சுட்டு பண்ணினோம்னாக்கா, பிரம்மவித உபச்சாரம் படாம இருந்தாக்கா பாகவத உபச்சாரம், அது படாம இருந்தோம்னாக்கா முக்தி பலமாக உடைய இந்த பிரம்ம வித்தியானது சித்திக்கும். இது உக்தம் பூர்வ அதிகாரே, போன அதிகரணத்துல இது சாதிச்சுட்டு. இப்ப என்ன பண்ற? பரம் தஸ்வரூபம் யதாவது விமர்சதி. தஸ்வரூபம் அந்த பிரம்மவித்தியனுடைய சுரூபமானது யதாவது எப்படி அது இருக்குமோ அப்படி அதை வந்து இங்க விமர்சனம் பண்ற, அதாவது விசாரம் பண்ணி சாதிக்கிறார். யதாவத்தா சாதிக்கிறார். என்னைக்கும் நம்ம வந்து குருட்டு புத்தி இருக்க கூடாது. நான் இதான் சொல்லுவேன், இதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரமாணங்களை சொல்லி, யுக்திகளை சொல்லி, காரியகாரணங்கள் எல்லாம் எல்லாத்தையும் ஆலோசிச்சு அதன் பிறகு சொல்லணும்.
அந்த மாதிரி சொன்னாதான் எல்லாரும் ஒத்துப்பா. ஏன்னா இந்த காலத்துல எல்லா காலத்திலுமே இது ஒண்ணு இருக்கு, எதுல பார்த்தாலும் ஒரு தர்க்கம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. என்ன சொன்னாலும் ஒரு தர்க்கம் தர்க்கம் தர்க்கம், எதுல பார்த்தாலும் தர்க்கம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குது. எதுக்கோ அந்த மாதிரி மாட்டி முடிக்கிறா எல்லாரும். இந்த மாதிரி தர்க்கம் எதுக்கு பண்ணணும்? தர்க்கமே வேண்டாம். உபதேசாத் அறிம் புத்வா தினமே சர்வ கர்மசன் இருக்கணும். சாஸ்திர ஜானம் பகு கிளேசம். சாஸ்திர ஜானம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கிளேசகரம். புத்தேகே சலன காரணம், கஷ்டத்தை கொடுக்கும். புத்தியை சஞ்சரிச்சு வச்சிடும், அப்படியே சஞ்சரிக்கும், சஞ்சலம் வந்துடும். அந்த சஞ்சலம் வரவே கூடாது. சஞ்சலம் வந்ததுன்னாக்க நமக்கு நிலையான ஞானம் வராது. அதனால உபதேசால் அறிவு பத்துவா, ஆச்சாரியாளர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வரமே சர்வ கர்ம சுதாரி எதுவுமே வேண்டாம். பெருமாள் தியானம் பண்ணிட்டே இருக்கோ, ஆராதனை பண்ணிட்டே இருக்கோ, அது போரும். இதுதான் தேவகீன சாய்க்கிற தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்துல. ஆனாலும் கூட இந்த தர்க்கவாதிகள் எல்லாம் இருக்கா இல்லையோ, தர்க்கத்துல வாதம் பண்றவா, அவ கண்ணாமணன் கேள்வி கேட்டான்னா அவள் தான் பதில் சொல்லணும். எப்படி இந்த மாதிரி நீ சாதிக்கிற அப்படின்னு சொன்னா பிரமாணம் காமிக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தாதான் எல்லாரும் ஒத்துப்பா. அதுக்கோசரம் விமர்சனம் பண்ணணும். இப்படி விமர்சிச்சு ஆலோசிச்சு அதுல இந்த பிரம்ம வித்யா சுரூபம் இப்படிப்பட்டது அப்படின்னு சாதிக்கிறார். இங்க சாதிக்கிறார் சுவாமி. அது எப்படி? பிரத்யக்ஷம் வா ஸ்மிருதி வா. இது இந்த பெருமாளை தியானம் பண்றோன்றமே இது நேரைய பாக்குற மாதிரியா அல்லது வெறும் ஸ்மரணம் தானா? இது ஒரு சந்தேகம். அதே மாதிரி அதாவது ஏற்கனவே சொன்ன பாருங்க, நேர பார்த்து பண்றதுன்றது கிடையாது, அது இங்க கிடையவே கிடையாது. அதனால இது வந்து பிரத்யக்ஷமா அங்க வாக்கியம் ரெண்டு ரெண்டு வாக்கியங்கள் இருக்கு. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயா க்ஷயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த பராவர தத்துவங்களை தெரிஞ்சுட்டு எம்பெருமானை சாட்சாத்கரிச்சிட்டோம்னாக்கா அப்ப என்ன ஆகுமா? வித்யதே ஹிருதய கிரந்தி, நம்ம ஹதயத்துல மனசுல வந்து நிறைய முடிச்சுகள் இருக்கு அஜானத்தினால. இதை பார்த்துட்டோம்னாக்க அந்த முடிச்செல்லாம் அவிழ்ந்துடும், உடஞ்சி போயிடும், அது போயிடும்னு அர்த்தம். அப்போ அஜ்ஞானம் போயிடும், ஞானம் வந்துடும். சித்தியந்தே சர்வ சம்சயா, சந்தேகங்கள் அத்தனையும் நாசத்தை அடைஞ்சிடும், நிறைய ஞானம் வந்துடும். அதனால என்னாச்சு? உபாசனம் பண்ணினோம்னாக்க க்ஷயந்தே சாஸ்ய கர்மாணி, அவருடைய கர்மாக்கள் எல்லாம் போயிடும், க்ஷீணிச்சு போயிடும். எப்போ? தஸ்மின் திருஷ்டே பராவரே, அவனை திருஷ்டேன் இருக்கு, அவனை பார்த்தாள். இது ஒரு வச்சனம். இன்னொரு வச்சனம் சொல்றது, ஸ்மிருதி லம்பே சர்வ கிரந்தீனாம் விப்ரமோக்ஷா. ஸ்மிருதி லம்பே இந்த உபாசனம் இருக்கு பாருங்க, இந்த உபாசனமானது அதை அணைஞ்சிட்டோம்னாக்கா ஸ்மிருதி துர்வான ஸ்மிருதி அது கணக்கே கிடைச்சிடுத்துனாக்கா அப்போ இந்த சர்வ கிரந்தி எல்லா அஜ்ஞானம் முடிச்சுக்கணும். விப்ரமோக்ஷா விசேஷமாக சீக்கிரமா எல்லாம் விடுஞ்சிடும், எல்லாம் போயிடும், அதை முடிச்செல்லாம் போயிடும், அஜ்ஞானம் போய் ஞானம் வந்துடும். இந்த மாதிரி ரெண்டு வாக்கியம் இருக்கு உபநிடத்துல. அதனால இவ ஸ்மிருதினு சொன்னா பிரத்யக்ஷம் சித்திக்காது. பிரத்யக்ஷம்னா என்ன அர்த்தம்? நேரம் பார்க்கறது. ஸ்மிருதினா என்ன அர்த்தம்? அதை நினைச்சு பார்க்கறது. நினைச்சு பார்க்கறது சரியா அல்லது பிரத்யக்ஷம் சரியா, ரெண்டு வாக்கியத்துக்கு விரோதம் இருக்கே, அப்போ விரோதம் வந்துடும். அப்போ விசாரம் பண்ணி தானே நினைச்சு சாதிக்கணும். அதனால சொல்றது பிரத்யக்ஷம் வா ஸ்மிருதி வா. அதே மாதிரி சகிருத்து இதம் அசகிருத்வா, ஒரு முறையா அல்லது பல முறையா? அங்க வந்து வாக்கியத்தையே சொல்ற சகர் பிரத்யம் குறியா அப்படிங்கிற, அதாவது ஒரு வாட்டி பண்ணாலே போருமே. சாஸ்திரார்த்தம், சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது அனுட்டிக்கப்பட்டது, ஒரு வாட்டி பண்ணாலே அது போரும்.
அப்படின்னுட்டும் இருக்காது. சித்தம் சூபாசன சப்தாத், உபாசனம் சப்தம் இருக்கு அங்க. யஜேத ஜுஹோதி ததாதி அப்படின்னு இல்ல. யஜேதன்னு யாகம் பண்ணுன்னு அர்த்தம், ஜுஹோதினுக்கு ஹோமம் பண்றது, ததாத்தின்னு தானம் பண்றது. அது ஒரு வாட்டி பண்ண கூட போறோம். ஆனால் இங்க உபாசித்த அப்படின்னு தான் இருக்கு. தியாயித்த தியானம்னா என்ன அர்த்தம், உபாசனம்னா என்ன அர்த்தம், எப்பொழுதுமே நினைச்சிட்டு இருக்கிறது தானே. அதனால இந்த வாக்கியம் இருக்கு, ஜோதிஷோமேன துர்கமும் எதேத்தன வாக்கியம் இருக்கு. அத மாதிரியா இது மாதிரியா அப்படின்னா சந்தேகம் வந்துடும். அதனால ஒரு முறை பண்ணணுமா அல்லது பல முறை பண்ணணுமா, பிரத்யக்ஷமா ஸ்மிருதியா அப்படின்னுட்டு புரஸ்தாத்து நோக்தம் முன்னாடி சொல்லப்படலை. போன பாதத்துல போன அத்தியாயத்திலாம் அது சொல்லவே இல்லை, அதை இப்ப சாதிக்கிற. அது மட்டும் இல்ல, யாவத் ஜீவானுவர்த்தி பிரவர்த்திச்ச. இப்ப முதல்ல சொன்னது, முதல்ல அதிகரணத்துல ஒரு நாள் பண்ணணுமா ரெண்டு நாள் பண்ணணுமா, ஒரு வாட்டி பண்ணணுமா பல வாட்டி பண்ணணுமான்னு கேட்டேன். ஆறாவது அதிகரணத்திலையோ யாவதாயுதம் பண்ணணும், பிரயாணம் இங்கேருந்து கிளம்புற பாருங்கோ, அந்த பிரயாண பரியந்தம் பண்ணணும் அப்படின்னு சாதிக்க போறார். அப்பிரயாணா தத்ராபி திருஷ்டம் அப்படின்னு சூத்திரம். அதனால அது பரியந்தம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சாதிக்க போறார். இதுவும் யாருக்கும் தெரியாதே, இது பரியந்தம் சொல்லலை. அது மட்டும் இல்லை, அது கூட அங்கேயே சொல்றதானு கேட்டா என்ன பதில் வரும், நேற்று சொன்ன பதில் தான். காலம் முழுக்க பகவான் நினைச்சுட்டே இருந்தோன்னே எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதுதானே மோட்சத்திலையும் பண்ண போறோம். மோட்சத்துக்கு போனோம்னாக்கா, மோட்சத்தை அடைஞ்சுட்டாக்கா, அங்க பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள், அவன் திவ்யாத்ம சுரூபம், திவ்யமங்கல விக்கிரக சோபை, அதெல்லாம் தான் நம்ம அனுபவிக்க போறோம். அதுதான் இங்க வசந்தது, அதுதான் இங்கே பண்றோம். இங்கே கர்மடனா சம்சாரியா இருந்து பண்றோம், அங்க போய் முக்தனா இருந்து அனுபவிக்க போறோம். அதனால அதுக்கு சமமா இருக்கு. இங்க அத சொல்றேன், யாவத் ஜீவானவர்த்தி பிரபதிச்சே. அது மாத்திரம் இல்லாம உட்காந்துட்டு பண்றதா, நின்றுட்டு பண்றதா, நடந்துட்டு பண்றதா, படுத்துட்டு பண்றதா, உபாசனத்தை அங்க வாக்கியம் இல்லை, உட்காந்துதான் சொல்லலை. அதனால யதேஷ்டமா விட்டு போய் அப்படின்ற பூர்வபக்ஷி, அது கிடையாது. உட்கார்ந்துட்டு தான் பண்ணணும், சாஞ்சு பண்ணணும். எல்லாம் பாஷைக்காரர் தாக்க போறாரு. அது பகவத்கீதையில் ஆறாம் அத்தியாயத்தில் சுவாச்சிருக்கார் பெருமாள். அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு கம்பீரமா உட்காந்துக்கணும், சாந்துண்டு கம்பீரமா உட்காந்துக்கணும். நிறைய சொல்ற இடத்து அந்த மாதிரி பண்ணினாத்தான் கான்சன்ட்ரேஷன் வரும். நடந்துட்டு பண்ணாக்கா வராது, நின்றுட்டு பண்ணாக்கா கால் வலிக்கும், அது மாதிரி படுத்துட்டு பண்ணாக்கா தூக்கம் வந்துடும். அதனால உட்காந்துட்டே பண்ணுங்கோ. இந்த மாதிரி நிறைய விஷயம் விசாரிக்க போறேன். அதனால யாவஜீவானவர்த்தி பிரபிருதி, யாவஜீவம் நட்டிக்கணும், உட்காந்துட்டு தான் பண்ணணும். இந்த மாதிரி அசகிறது பண்ணணும், பலமுறை பண்ணணும். இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பிரபிருதிச்ச ததிக இக இந்த பாதத்தில் நாலாவத்தியா முதல் பாதத்தில் தது அபௌனருக்தியம், புனருக்தியே இல்லை. சொல்லாதது சொல்றதுனால புனருக்தி இல்லை. அந்த அபௌனருக்தியமானது சுபோதம், நன்னா தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த பாதத்துல பிரம்ம வித்யா ஸ்வரூபத்தை சோதிக்கிற விமர்சனம் பண்ணி பூர்வபக்ஷ யுக்திகளை சொல்லி, சித்தாந்த யுக்திகளையும் சொல்லி, பூர்வபக்ஷ யுக்தி சரியில்லை அப்படின்னு சொல்லி அழகா சாதிக்கிறது. அதனால அது முக்கியமானது. புனருக்தின்றதே இங்கே இல்லை அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறார். இவ ஸ்லோகம் சேவிக்கலாம். சுத்தைஹி உத்கிருஷ்ட தர்மைஹி சத் அனபசரணே பிரம்ம வித்யா பவித்ரீதி உக்தம் பூர்வாதிகாரே விமர்சதி து பரம் தஸ்வரூபம் யதாவத் பிரத்யக்ஷம் வா ஸ்மிருதிர்வா சகிருதிதம் அசகத்வேதி
नोक्तं पुरस्तात् यावज्जीवानुवृत्ति प्रभृति च तदिह अपौनरुक्त्यं सुबोधम्। कविधार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः। हरिः।